வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்வாதி ஸ்டடி பிளானட். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட் தான். இது புக்கில் நம்மளுக்கு வந்து எலக்ட்ரிக் பவர் அண்ட் ஒர்க் அப்படின்னு வந்து ஒரு டாபிக் இருக்குல்ல, அந்த டாபிக் தான் இது. அதில் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ், அந்த டெரிவேஷன் நம்மளுக்கு வந்து புக்கில் வந்து அப்படியே ஸ்டேட்மெண்ட்டு, கொஞ்சம் அப்படியே ஃபார்முலா அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. நான் ப்ராப்பராக வந்து உங்களுக்கு அந்த டெரிவேஷன் எப்படி வந்துச்சு, அதுலேருந்து என்ன ஃபார்முலா வரும், அது எல்லாமே தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜியில் இதே மாதிரி நிறைய சாப்டர்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் வந்து ஃபிசிக்ஸில் இன்க்ளூடிங் திஸ் சாப்டர் சாப்டர் வைஸ் ஃபார்முலா டெரிவேஷன் கிராஃப் ஷீட்ஸ், கெமிஸ்ட்ரியில் சாப்டர் வைஸ் நோட்ஸ், அது இல்லாமல் கிளாஸ் டுவெல்த்துக்கு தேவையான மோட்டிவேஷனல் வீடியோஸ், கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆஃப்டர் கிளாஸ் டுவெல்த், ஸ்டடி டிப்ஸ், பெஸ்ட் புக்ஸ்ல கம்ப்ளீட் கிளாஸ் டுவெல்த் கைடன்ஸ் உங்களுக்கு நம்ம சேனலில் கிடைக்கும். ஸோ மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே இந்த பெல்ல வந்து ஆல் இந்த கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த டாபிக் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம், ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் த கரண்ட். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஒரு கண்டக்டர் எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். கண்டக்டர் வழியாக கரண்ட் போகுது, அது நம்மளுக்கு என்னது, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி க்ரியேட் பண்ணும். அந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி என்னவா கன்வெர்ட் ஆகும்னா ஒர்க்காக. இதுதான் நம்ம ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் த கரண்ட். ஸோ கரண்ட் ரொம்ப நேரம் போயிட்டுருக்கு, அப்போ நம்மளுக்கு என்ன ஆகும்னா அந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஒர்க் டனாக மாறும், அதுக்கப்புறம் அது ஹீட் எனர்ஜியாக மாறும். புரியுதா என்ன நடக்குது அப்படிங்கிறது? ஸோ இப்போது சப்போஸ் எக்ஸுலேருந்து ஒய் ஒரு இடம் எடுத்துக்கிறோம், அந்த டோட்டல் கண்டக்டில் எக்ஸுங்கிற ஒரு இனிஷியல் பாயிண்ட்லேருந்து ஒய்ங்கிற ஒரு பாயிண்ட் வரைக்கும் டிக்யூ அப்படிங்கிற ஒரு சார்ஜ் ஃப்ளோ ஆகுது. சின்ன நம்ம நான் எப்பயுமே என்ன சொல்லியிருக்கேன், ஒரு சின்ன ஏரியாவுக்கு நம்ம கண்டுபிடிப்போம், அதுக்கப்புறம் அதை இன்டகிரேட் பண்ணோன்னா நம்மளுக்கு டோட்டலுக்கு கிடைச்சிரும். இன்டகிரேஷன்னாலே நம்ம எப்பயுமே ஸ்மால் குவான்டிட்டி கண்டுபிடிச்சி இன்டகிரேட் பண்ணோன்னா நம்மளுக்கு லார்ஜ் குவான்டிட்டி கிடைக்கும். டிஃப்ரென்சியேஷன் அப்படியே உள்டா, நம்மள்கிட்ட ஒரு குவான்டிட்டி இருக்குது, அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா அதோட ஸ்மாலர் வேல்யூ வரும். புரியுதா? ஓகே, இப்போது நம்மளுக்கு பொட்டென்ஷியல் எனர்ஜி நம்ம கேல்குலேட் பண்ணணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு இனிஷியல் அந்த எக்ஸுங்கிற இடத்துல பொட்டென்ஷியல் எனர்ஜி எவ்வளோ இருக்கும்னா வி எக்ஸு இன்ட்டு டிக்யூ. பொட்டென்ஷியல் எனர்ஜி வந்து நம்ம வி இன்ட்டு கியூன்னு எழுதலாம், யூஸ் ஈக்குவல் டு வி கியூன்னு. இது நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம் செகண்ட் சாப்டரில். வி அப்படின்னா பொட்டென்ஷியல். ஸோ எக்ஸுங்கிற இடத்துல பொட்டென்ஷியல் எவ்வளோ இருக்குன்னா வி எக்ஸ்ன்னு எழுதுகிறோம். புரியுதா? சார்ஜ் டிக்யூ. ஓகே, நெக்ஸ்ட்டு யூஎஃப்னா ஃபைனலாக எவ்வளோ பொட்டென்ஷியல் எனர்ஜி இருக்குதுன்னு. ஃபைனல் செகண்ட் இடம் என்னது? ஒய் இன்ட்டு டிக்யூ. ஓகேவா? இது நம்ம கேபிட்டல் லெட்டர் ஒய் கூட எழுதிக்கலாம். நம்ம ஏன்னா இங்கே கேபிட்டல் லெட்டர் தான் எழுதியிருக்கோம், ஆனால் இங்கே கேபிட்டல் லெட்டர் எழுதிங்க இன்ட்டு டிக்யூ. ஓகே, டெல் யூ. டெல் யூ அப்படின்னா வந்து பொட்டென்ஷியல் எனர்ஜி டிஃப்ரென்ஸ். ஓகேவா? டிஃப்ரென்ஸ் என்ன பண்ண எப்பயுமே சப்ராக்ட் பண்ணணும். ஸோ யூஐ மைனஸ் யூஎஃப். புரியுதா? யூஐ என்னது நம்மளுக்கு? விஎக்ஸ் இன்ட்டு டிக்யூ. இது எக்ஸுங்கிறது விக்கு கீழே எழுதுறது. புரியுதா? மைனஸ் வி ஆஃப் ஒய் இன்ட்டு டிக்யூ. இதில் நம்ம என்ன பண்ணலாம், டிக்யூவை காமனாக எடுத்துட்டோன்னா வி அட் எக்ஸ் மைனஸ் வி அட் ஒய். புரியுதா? இதுதான் நம்மளுக்கு டெல் யூ. ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா டெல் யூ. இதை நம்ம என்ன பண்ணலாம்னா விஎக்ஸ் மைனஸ் விஒய். இது என்னது? பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ், அது கேபிட்டல் லெட்டர் வின்னு எழுதுறோம். புரியுதா? விஎக்ஸ் மைனஸ் விஒய் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸை நான் இப்படி எழுதுறேன். ஸோ டெல் யூ இஸ் ஈக்குவல் டு டிக்யூ இன்ட்டு வி அப்படின்னு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்துருப்போம் என்னென்னா ஒர்க் டன் அப்படிங்கிறது வந்து பொட்டென்ஷியல் எனர்ஜிக்கு ஈக்குவல் அப்படிங்கிறத நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். ஸோ டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு டெல் யூ பொட்டென்ஷியல் எனர்ஜி டிஃப்ரென்ஸ். ஸோ டிக்யூ இன்ட்டு வி. ஓகே, இப்போது நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், நார்மல் ஃபார்முலா. கரண்ட்டோட ஃபார்முலா என்னது? சார்ஜ் டிவைடட் பை டைம். நம்ம இங்கே என்ன சார்ஜ் எடுத்துருக்கோம், டிக்யூ அப்படிங்கிற சார்ஜ் எடுத்துருக்கோம், அப்போ டிடி அப்படிங்கிற டைம். புரியுதா? இதெல்லாம் டிக்யூ கண்டுபிடிங்க, நம்மளுக்கு என்ன வரும், டிக்யூ மட்டும் இங்கே வச்சுக்கிறோம், டிடி இங்கே மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ ஐ இன்ட்டு டிடி, கரெக்டாக? அப்போ நான் இங்கே எழுதலாமா, டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு டிக்யூக்கு பதிலாக I இன்ட்டு டிடி இன்ட்டு வி. புரியுதா? இதை என்ன பண்ணியிருக்கோன்னு, இந்த இடத்துல இது W DW. ஏன் டி போடுறோம்? நம்ம என்ன எடுத்திருக்கோம், ஒரு சின்ன சார்ஜுக்கு எடுத்திருக்கோம், ஒரு சின்ன இடத்துல. அப்போ அந்த இடத்துல நம்ம செய்கிற வேலை என்னவாக தான் இருக்கும், ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஒர்க்காக தான் இருக்கும். அதனால தான் டிடபிள்யூன்னு எழுதுகிறோம். புரியுதா இப்போ? ஓகே, ஸோ டிடபிள்யூ இஸ் ஈக்குவல் டு ஐ இன்ட்டு டிடி இன்ட்டு வி. இது கிளியர். இப்போ நம்மளுக்கு என்ன வேணும், டோட்டல் ஒர்க்கு. அப்போ என்ன பண்ணணும், இதை இன்டகிரேட் பண்ணணும், டிடபிள்யூ இன்டகிரேட் பண்ணணும். ஸோ இந்த டிடபிள்யூங்கிறது என்னது, ஐ வி
into D. So DW integrate பண்ணோம்னா integration differentiation cancel ஆயிடும் நம்மளுக்கு வெறும்னா இருக்கிறது W is equal to I V யும் constant வெளியில் எடுத்துடுறோம் இன்டகிரல் ஜீரோல டைம்லேருந்து T அப்படிங்கிற ஏதோ ஒரு டைம் வரைக்கும் டிடியை இன்டகிரேட் பண்ணுறோம் இன்டகிரல் டிடி இஸ் நத்திங் பட் டி தெரியல அப்படின்னா வந்து இப்போ உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் இது வந்து நீங்கள் போக போக மேக்ஸில் இன்டகிரேஷனில் படிப்பீங்க ஓகேவா ஸோ இன்டகிரல் டிடி என்னது டி ஃப்ரம் 0 to T சேம் டி இங்கே அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட்னு போடுவோம் அப்பர் லிமிட் டி தான் அப்போ டி மைனஸ் ஜீரோ டி மைனஸ் ஜீரோங்கிறது நத்திங் பட் டைம் ஸோ ஐ வி இன்டு டி புரியுதா இப்போ நம்ம இது ஒரு ஃபார்முலா அவ்வளோதான் இதில் நம்ம இன்னும் கொஞ்சம் சப்ஸ்டியூஷன்ஸ் பண்ணுறோம் என்னென்னா வந்து நம்மளுக்கு வி இஸ் ஈக்குவல் டு ஐஆர் அப்படின்னு தெரியுமா ஸோ இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு ஐ இன்ட்டு விங்கிற இடத்துல என்ன எழுதுறோம் ஐஆர் அப்போ ஐ இன்ட்டு ஐ நம்மளுக்கு ஐ ஸ்கொயர் ஆர்டி ஸோ டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு ஐ ஸ்கொயர் ஆர்டி ஒரு டேர்ம் நெக்ஸ்ட்டு இன்னொன்று நம்ம என்ன சப்ஸ்டியூஷன் பண்ணலாம் அப்படின்னா வி இஸ் ஈக்குவல் டு ஐஆரா இதுலேருந்து ஐ என்னது ஐ மட்டும் இங்கே வச்சுக்கிறேன் அப்போ என்ன பண்ணோம் வி பை ஆர் கரெக்டாக இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் இந்த ஃபார்முலாவில் வி பை ஆர் இன்ட்டு வி டி வி இன்ட்டு வி வி ஸ்கொயர் பை ஆர் இன்ட்டு டி இது இன்னொரு ஃபார்முலா ஓகேவா இதெல்லாம் நம்மளுக்கு வந்து சின்ன சின்ன சம்ஸுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மூணு ஃபார்முலா ஏன்னா நம்மளுக்கு எந்த குவான்டிட்டி கொடுக்குறாங்களோ இப்போ வந்து ஐயும் வியும் கொடுத்துரு ஐ வி அண்ட் டி கொடுத்தாங்க இந்த ஃபார்முலா நீங்கள் யூஸ் பண்ணலாம் வி அண்ட் ஆர் டி இது கொடுத்தாங்கன்னா இந்த ஃபார்முலா அதே மாதிரி ஐயும் ஆரும் டி கொடுத்தாங்கன்னா இந்த ஃபார்முலா ஸோ புரியுதா என்ன குவான்டிட்டி அவங்க கொடுக்குறாங்களோ அதுக்கேற்ப தான் நீங்கள் வந்து ஃபார்முலாவை சூஸ் பண்ணணும் இது ஃபர்ஸ்ட் பார்ட் ஒர்க் தென் கேல்குலேட் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட்டு எலக்ட்ரிக் அதுக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி எஸ்ஐ யூனிட் ஆஃப் ஒர்க் நத்திங் பட் ஜூல் ஜேன்னு சொல்லுவோம் ஓகேவா ஓகே இப்போது பவர் பவர் வந்து நம்ம பின்னு எழுதுவோம் ஓகேவா ஸோ பவர் வந்து பி அதோட எஸ்ஐ யூனிட் வாட் இப்போயே சொல்லிட்டேன் ஓகே பவர் அப்படிங்கிறது என்னென்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஒர்க் டன் அப்படின்னு சொல்லுவோம் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஒர்க் டன் தான் பவர் ஓகேவா ஸோ டிடபிள்யூ பை டிடி ஸோ டி பை டிடி ஆஃப் இந்த டபிள்யூ இப்போ தானே கண்டுபிடிச்சோம் ஐ வி இன்ட்டு டி இந்த இடத்துல ஐ வி வெளியில் எடுத்துருங்க இன்ட்டு டி இங்கே பாருங்கள் டிடி பை டிடி டிடி பை டிடி கேன்சல் ஆயிரும் ஸோ ஐ வி புரியுதா ஸோ பவர் இஸ் ஈக்குவல் டு ஐ வி இதில் நம்ம என்ன பண்ணலாம் வழக்கம் போல் சப்ஸ்டியூஷன் நம்மளுக்கு என்ன தெரியும் விங்கிறது ஐஆர் ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க விங்கிறது ஐஆர் அப்போ இந்த இடத்துல ஐ இன்ட்டு ஐஆர் அப்போ ஐ ஸ்கொயர் ஆர் இது இன்னொரு ஃபார்முலா நெக்ஸ்ட் இன்னும் என்ன பண்ணலாம் ஐங்கிறது வி பை ஆரா ஸோ இங்கே நான் வி பை ஆர்னு எழுதலாமா வி பை ஆர் இன்ட்டு ஆர் அப்போ வி ஸ்கொயர் பை ஆர் ஸோ பவர்க்கே வந்து நம்மளுக்கு இதே மாதிரி மூணு ஃபார்முலா இருக்குது என்னென்ன ஃபார்முலாஸ் ஐவி ஐ ஸ்கொயர் ஆர் வி ஸ்கொயர் பை ஆர் இந்த இடத்துலையும் உங்களுக்கு என்ன டேர்ம் வந்து கொடுக்குறாங்களோ அதை வச்சு நீங்கள் பவர் கண்டுபிடிக்கலாம் இதுதான் ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த டெரிவேஷன் செகண்ட் பார்ட் நம்மளுக்கு வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ரிலேட்டட் ரொம்ப சின்ன ஒரு பேராகிராஃப் இருக்கும் எட் இம்பார்ட்டண்ட்டானது அது என்னங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நெக்ஸ்ட் டாப்பிக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்போஸ் நம்மளுக்கு வந்து ஏதோ ஒரு சம் கேட்குறாங்க இல்லை வந்து நிறைய டிவைசஸ்லாம் வந்து சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா அந்த இடத்துல உங்களை பவர் கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா நீங்கள் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணால் பி இஸ் ஈக்குவல் டு ஐ ஸ்கொயர் ஆர் ஏன்னா வந்து சீரீஸில் கரண்ட்டு சேம் ஓகேவா அதனால் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம் பேரலில் பி இஸ் ஈக்குவல் டு வி ஸ்கொயர் பை ஆர் அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணணும் ஏன்னா பேரலில் பொட்டென்ஷியல் சேம் புரியுதா இது அவ்வளோ வந்து இம்பார்ட்டண்ட்டில் சம்முக்காக நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே இப்போ நான் வந்து நெக்ஸ்ட்டு ஒரு சொன்னதில் இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்டோரி அந்த ஸ்டோரி ரொம்ப உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு எங்கேருந்து பவர் கிடைக்கிது பவர் ஸ்டேஷன்ஸில் ஜென்ரேட் பண்ணுற பவர் நம்மளுக்கு வீட்டுக்கு வரணும் அப்போ தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும் அது எப்படி வரும் டிரான்ஸ்மிஷன் கேபிள் வரையா இந்த ஒயர் ஒயர் நம்ம சொல்கிறோம்ல அதான் டிரான்ஸ்மிஷன் கேபிள்னு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஓகேவா நத்திங் பட் ஒயர் இந்த டிரான்ஸ்மிஷன் கேபிள் வழியாக நம்ம வீட்டுக்கு வரும் ஓகேவா பவர் ஸ்டேஷன்லேருந்து நம்ம வீட்டுக்கு எப்படி வருது கேபிள் சொல்லி அந்த ஒயர் வழியாக வருது ஒயர் மட்டும்தான் இருக்குமா யோசிச்சு பாருங்கள் நம்ம வீட்டுக்கு அப்படியே பக்கத்தில் வந்து பார்த்தாலும் தெரியும் நிறைய ஒயர்ஸ் போயிட்டுருக்கோம் அங்கங்கே நம்மளுக்கு என்ன இருக்கும் டிரான்ஸ்ஃபார்மர் ஸோ இந்த டிரான்ஸ்மிஷன் கேபிளெலாம் நம்மளுக்கு எங்கே போகும் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்லேருந்து நம்மளுக்கு என்ன ஆகும் மறுபடியும் வந்து டிரான்ஸ்ஃபார்மருக்கு போகும் அங்கேருந்து ஒரு சில கேபிள்ஸ் வரும் அந்த கேபிள்லாம் திருப்பி நம்ம வீட்டுக்கு வரும்
இப்படி தானே நம்மளுக்கு இருக்கும். வெறும் டைரெக்டாக வந்து இந்த ப்ராசஸ்லாம் நடக்காமல் பவர் ஸ்டேஷன் கேபிள் வீட்டுக்கு அப்படின்னு இருக்கலாம் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். எல்லா இடத்துலையும் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இருக்குன்னு நம்மளுக்கான ஒரு கேள்வி வருது, எதுக்கு இந்த டிரான்ஸ்ஃபார்மர் அப்படி. கரெக்டாக சப்போஸ் இந்த பவர் ஸ்டேஷனில் வந்து ஏதோ வந்து 10,000 watt பவர் இருக்குது, ஓகேவா? ஸோ 10,000 watts வந்து நம்மளுக்கு பவர் இருக்குது. இந்த பவர் நம்மளுக்கு வீட்டுக்கு வரணும். அப்படியே வந்துச்சுன்னா யோசித்து பாருங்கள், 10,000 watt பவர் அப்படியே நம்ம வீட்டுக்கு வந்துச்சுன்னா நம்ம சர்க்கியூட் டேமேஜ் ஆயிடும். கரெக்டாக 10,000 watts நம்ம வீட்டுக்கு தேவை, நம்ம வீட்டுக்கெலாம் வந்து தேவை வோல்டேஜை சொன்னோம்னா 270 volt தான் நம்ம சொல்லுவோம், கரெக்டாக? அதனால் வந்து நம்மளுக்கு தேவை ரொம்ப ரொம்ப கம்மி வோல்டேஜ் தான். ஸோ இதோட வேல்யூ நம்மளுக்கு கம்மியாக தான் தேவை அப்படின்னா நடுவில் ஏதாவது ஒன்று அதோட வேல்யூவை குறைக்கணும், கரெக்டாக? அந்த வேலையை தான் அந்த டிரான்ஸ்ஃபார்மர் செய்யுது, ஓகேவா? இதை நம்ம வந்து இந்த தியரி வச்சு பார்ப்போம். நம்மளுக்கு பவரோட ஃபார்முலா என்னன்னு தெரியும், P is equal to VI. இதுலேருந்து I கண்டுபிடிங்க, I மட்டும் வேணும். அப்போ இதை இங்கே வச்சுக்கிறேன், இதை கொண்டு வரேன், P/V, ஓகேவா? இப்போது நம்ம சொன்னோம்ல இந்த டிரான்ஸ்மிஷன் கேபிள்னு, இந்த டிரான்ஸ்மிஷன் கேபிளுங்கிறது என்னது, அது ஒரு மெட்டலால் செய்யப்பட்ட ஒரு கண்டக்டர், கரெக்டாக? அதுக்குன்னு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், கரெக்டாக? அது ஒரு சப்ஸ்டன்ஸ், அப்போ கண்டிப்பாக அதுக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், அது RC சொல்கிறோம். அதில் வந்து கரண்ட் ரொம்ப நேரம் வந்து போயிட்டே இருக்குது, அதனால ஒரு பவர் லாஸ் இருக்கும், வந்து பவர் சப்ளை லாஸ் ஆர் பவர் லாஸ்னு நம்ம எழுதிடலாம், PC, ஓகேவா? பவர் லாஸுங்கிறத வந்து ஒரு சில இடத்துல வந்து ஓமிக் லாஸஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, ரெண்டும் ஒன்று தான். ஸோ இந்த டிரான்ஸ்மிஷன் கேபிள் மட்டும் இருந்தால் வந்து போதுமா அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு புரிய வைக்கிறேன், ஓகேவா? டிரான்ஸ்மிஷன் கேபிளுங்கிறது ஒரு கண்டக்டர் மெட்டலால் செய்யப்பட்டது, அதுக்குன்னு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், RC அப்படின்னு. அதில் ரொம்ப நேரம் கரண்ட் போயிட்டுருக்கு, சுற்றி இருக்க கண்டிஷன்ஸு, அதனால் என்ன ஆகும்னா கொஞ்சம் பவர் லாஸ் கண்டிப்பாக இருக்கும். நம்ம கொடுக்குற 100% எப்பயுமே வந்து போகாது, கொஞ்சம் லாஸ் எப்பயுமே எதுவாக இருந்தாலுமே இருக்கும். அந்த பவர் லாஸை PC சொல்கிறோம். அண்ட் அதில் வந்து பொட்டென்ஷியல் ஒரு வோல்டேஜ் VC, ஓகேவா? அதை நீங்களே ஞாபகம் வச்சுக்கோங்க, VC, ஓகேவா? இப்போது இந்த இடத்துக்கு வருவோம். பவர் லாஸுங்கிறது என்ன சொன்னேன், PC. நம்ம பவரோட ஃபார்மில் இப்போ தான் படித்தோம், I² R. ஆருங்கிறது அந்த கேபிளோட ரெசிஸ்டன்ஸ், அதனால தான் RC எழுதியிருக்கோம். இப்போது Iங்கிறது என்னது, P/V, இப்போ தானே கண்டுபிடிச்சோம். அப்போது P/V. V அப்படிங்கிறது என்னது நம்மளுக்கு இந்த இடத்துல, பொட்டென்ஷியல், கரெக்டாக? அந்த பொட்டென்ஷியல் வந்து அந்த கேபிளுக்குங்கிறதுனால நம்ம சீன் எழுதுறோம், VC எழுதுறோம், ஹோல் ஸ்கொயர் இன்டூ RC, புரியுதா? அப்போ P² RC / VC². ஸோ PC = P² RC / VC² இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோ. இந்த ஃபார்முலா வந்து உங்களுக்கு வந்துருச்சுன்னா ரொம்ப ஈஸி, ஓகேவா? பவர் அப்படிங்கிறது இந்த ஸ்டேஷன்லேருந்து எவ்வளோ கொடுக்குறாங்க அதெல்லாம் மாற்ற முடியாது, ஒரு ஒரு ஸ்டேஷனுக்கு எவ்வளோ இருக்கோ அவ்வளோதான், ஓகே. RC அப்படிங்கிறது என்னது, இந்த கேபிளோட ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த கேபிளோட ரெசிஸ்டன்ஸும் நம்மளால் மாற்ற முடியும், ஆனால் ரொம்ப வந்துலாம் மாற்ற முடியாது. நம்மளுக்கு ஒரு சர்டன் மெட்டீரியல்ஸ் அந்த வயருக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா அதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் ரெசிஸ்டன்ஸ் தான் இருக்கும், ரொம்ப அதை நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது, ஓகே. இந்த VC வருவோம், அதில் வந்து போயிட்டுருக்க கரண்ட்டோட வோல்டேஜ், கரெக்டாக? இப்போ நம்மளுக்கு பவர் லாஸ்ன்னு சொன்னால PC அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணுவோம், பவர் லாஸ் லாஸ் அப்படிங்கிறது எப்பயுமே குறைக்க தான் நினைப்போம், இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது. இப்போ ஆல்ரெடி பவர் லாஸ் ஆகுது, அதை நம்ம என்ன தான் பண்ணோம், குறைக்க தான் வந்து ஏதாவது ஸ்டெப்ஸ் எடுக்கணும், கரெக்டாக? ஸோ அந்த பவர் லாஸை நம்ம வந்து குறைக்கணும்னா ஒரு மெத்தட் என்னென்னா, இதை நான் குறைக்கணும் கண்டிப்பாக, இதை இன்க்ரீஸ் பண்ணலாம், கரெக்டாக? ஏன், இதுவும் இதுவும் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ இது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இது டிக்ரீஸ் ஆகும். இது என்னது, அந்த பவர் சப்ளைங்க பாருங்கள், வயர்ஸ் ஆஃப் த பவர் சப்ளை கேரி கரண்ட் அட் ஹை வோல்டேஜ். ஸோ V அப்படிங்கிறது என்னது நம்மளுக்கு, வோல்டேஜ் தானே. ஸோ இந்த வோல்டேஜை இன்க்ரீஸ் பண்ணோன்னா பவர் லாஸ் குறையும். அதனால தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கேபிள்ஸில் எல்லாமே கரண்ட் எப்படி போகும்னா ரொம்ப ஹை வோல்டேஜில் போகும், ஸோ தேட் பவர் லாஸை நம்மளால் குறைக்க முடியும் அப்படிங்கிறதுனால. ஆனால் எப்பயுமே ஹை வோல்டேஜ்லேயே போயிட்டுருக்கு, அதே ஹை வோல்டேஜ் நம்ம வீட்டுக்கு டைரெக்டாக வந்துச்சுன்னா நம்மளோட சர்க்கியூட் டேமேஜ் ஆயிரும், ஷார்ட் சர்க்கியூட் ஆயிரும். அதனால தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோன்னா டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் யூஸ் பண்ணுறோம். அது என்ன பண்ணோன்னா வர வோல்டேஜை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி நம்ம வீட்டுக்கு தேவையான கரெக்டுக்கு வந்து வோல்டேஜை கரண்ட்டை ப்ரொவைட் பண்ணோம், புரியுதா? இதுதான் ஏன் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுறோன்னு கேட்டாங்கன்னா இந்த கம்ப்ளீட் ஸ்டோரி நீங்கள் எழுதணும். ஐ ஹோப் இது வந்து உங்களுக்கு கிளியராக இருக்கும். இது நம்ம திருப்பி வந்து ஃபியூச்சரில் இருக்க சாப்டர்ஸில் படிப்போம். இந்த ஃபார்முலா மெயினாக ஞாபகம் வச்சுக்கோங்க.
இதை இன்க்ரீஸ் பண்ணோம்னா இது குறையும், அதனால தான் இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஆனால் அதை ப்ரிவெண்ட் பண்ணுங்கிறதுக்கு டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் யூஸ் பண்ணுறோம். அதனால தான் கேபிள் மட்டும் பத்தாது, கேபிள்லேருந்து டைரெக்டாக வீட்டுக்கு கொடுக்க முடியாது, டிரான்ஸ்ஃபார்மர் வழியாக தான் வீட்டுக்கு கரண்ட் வருது. புரியுதா? ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கிளியராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு புதுசாக இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட இந்த பெல் ஆளுந்து கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா இதே மாதிரி நிறைய சாப்டர்ஸ் டீச் பண்ணிக்கும். நான் சொன்ன மாதிரி எல்லா பிளேலிஸ்டோட லிங்க்ஸும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தான் இருக்குது, இப்போ நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கலாம். நான் வந்து உங்களை நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய வீடியோஸில் பார்க்குறேன். ஸ்டில் தென் ஸ்டே டியூன், பை.